வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இன்று 10/2/2021 மதியம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் திருப்பத்தூரில் இருந்து சேலம் செல்லும் வழியில் பர்கூர் வந்தபோது நாமது கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு பி பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களின் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பர்கூரில் பொதுமக்கள் முன்னிலையில் உரை நிகழ்த்தினார். உடன் பர்கூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு சி வி ராஜேந்திரன் மற்றும் கழக நிர்வாகிகள், இந்நாள் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஒன்றியம், நகரம், பேரூர் சார்பு அமைப்பு நிர்வாகிகள், கிளைக்கழக பொறுப்பாளர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை நிர்வாகிகள், தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள், கழக தொண்டர்கள், பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். நிறைய திட்டங்களை நிறைவேற்றப்பட்டிருக்கு. இன்றைக்கு 7 எளிய மாணவர்கள் உயர்கல்வி படிப்பதற்கு பர்கூர் தொகுதியில அம்மா இருக்கும் போது அதிகமான பள்ளிகளை திறந்தாங்க, நாளை கொடுத்தாங்க, குடியவர் செய்து கொடுத்தாங்க. அனைத்து அடிப்படை வசதிகளும் மாண்புநீதி புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இந்த தொகுதி இருந்து வெற்றி பெற்று இந்த மக்களுக்கு ஏராளமான அப்படி வந்து மீண்டும் வென்று அம்மாவுடைய ஆட்சி தொடர வாக்களிப்பீர். இரண்டலை 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 என்று சொல்லி